உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களை பற்றி கேட்கும்போது, இந்த சிறையில் வந்து உங்களை வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே 374 ஒரு வருடம் 9 நாள் ஒரு 374 74 நாட்கள் ஒரு கடும் சிறை. அதுவும் குற்றம் நிரூபிக்கப்படாததுக்கு முன்னாடியே விசாரணை கைதியாகவே ஜாமீன் கூட மறுக்கப்பட்டு இருந்திருக்கீங்க. எப்படி அவ்வளவு நாள் வந்து உங்களால் சிறையில் இருக்க முடிந்தது? உளவியல், இப்போ அதாவது சில பேர்த்துக்கு வந்து உளவியல் பாதிப்பு இருக்கும் இல்லையா? கட்டாயம், நீங்கள் சிறை தானே மொத்தம் சமூகத்திலேயே. ஆமாம், எல்லாத்தையும் அச்சப்பட வைக்கிறது சிறை. இந்த சிறை தான், இந்த சிறை சிறை காட்டிய சிறைக்காகவே பயந்துட்டு அவங்க எங்கே கொள்கை விரும்புகிற கொள்கை கூட குழி தோண்டி போச்சுட்டு ஏதோ ஒரு வகையில் செட்டேட் பண்ணிக்கிறது, நெருக்கடி இல்லாத வேலைகளை செஞ்சுக்கிறது அப்படின்னு பலரும் இருக்காங்க. எப்படி முதல்வா வந்து எப்படி இப்போ இந்த மன உறுதி, எப்படி உளவியல் மன உறுதி எப்படி வந்தது? அதாவது அதான் ஏற்கனவே உங்கள் மேலே கூடங்குளத்தில் நிறைய வழக்குகள் இருக்குது, இதுக்கு வந்து போட்டிருக்கீங்க, இது போயிருக்கேன் வந்து கைதிக்குள்ள போராட்டத்தில் வழக்கு இருக்குது, ஜல்லிக்கட்டு வழக்கு இருக்குது, நிறையா இருக்குது. எப்படி இந்த உளவியல் உறுதி உங்கள்கிட்ட வருது? அதாவது பெரிய இயக்கம்லாம் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்சியோ இயக்கமெல்லாம் பெருசாக இருக்கிறோம், உங்களுடைய தனிப்பட்ட உறுதியை தவிர வேணும் எங்களுக்கு தெரியல. அதாவது இந்த சிறை அடக்குமுறை பற்றி எனக்கு ஒரு அடிப்படையிலேயே ஒரு கருத்து உண்டு. சின்ன வயசுலேருந்தே நாம் வந்து இந்த வேலை செய்ய வர்றோம்னா நமக்கு எப்போ வேணாலும் சாவு வரும், அடக்குமுறை வரும் அப்படிங்கிறது சிறு வயதுலேருந்தே ஒரு தோன்றிய ஒரு உணர்வு. அது நான் பொது வாழ்க்கையில் வேலை செய்யும் பொழுது அது இன்னும் நான் சார்ந்திருந்த அமைப்புகளை எனக்கு ரொம்பவே அது வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் சிறைக்கு போனதுங்கிறது ஒன்று, சிறைக்கு போன குடும்பங்களை பராமரிக்கிற வேலையும் நான் ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி வழக்குகள் இதெல்லாம் நிறையா சந்திச்சுருக்கோம். அப்படி சந்தித்த பொழுது நமக்கான வாழ்க்கையே இப்படித்தான் இருக்குங்கிற இதில் தான் என்னுடைய வாழ்க்கை துணைவியார தேர்ந்தெடுப்பதற்கு கூட ரொம்ப யோசனை பண்ணி தான் திருமண முடிவை எடுத்தோம். ஏன்னா நம்ம திருமணம் பண்ணிக்கக்கூடியவங்களுக்கு நாம் கூட இருந்து குடும்பத்தை வழிநடத்த முடியாது. என்ன இந்த இடத்துல குறுக்கெடுக்க முடியும், இப்போ நீங்கள் திருமணம் பண்ணிட்டு தான் சொன்னீங்க, சாதி சார்ந்த திருமணமா சாதி மறுப்பு திருமணமா? எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே, நாங்கள் பிறப்பால் வந்து ஒரே சாதி, ஆனால் சாதி அடிப்படையில் திருமணம் முடிவு செய்ய. சரி சரி, என்ன நாங்கள் கேட்டேன். ஆனால் இந்த சிறை அனுபவத்தை வந்து இவ்வளவு கொடுமையை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்களா? இல்லை சில கசப்புகள் வரும், என்னதான் இருந்தாலும் கூட ஒரு வீட்டு பொறுப்பு இல்லாமல் இப்படி வந்து ஓரம் சுற்றிட்டு இருக்கிறாரு, கவனிக்காமல் எனக்கு இயல்பாக வரத்தான் செய்யும். அதாவது என்னுடைய துணைவியாருடைய அம்மா வந்து நாங்கள் ஒரு அலுவலகம் வச்சுருந்தோம் சினிமனையில், எங்கள் அலுவலகத்தை ஒட்டியே அவங்க வீடு. அதனால் என்னுடைய துணைவியார் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 10 வருஷம் எங்களுடைய நடைமுறை பூரா பார்த்துக்கிட்டே இருந்துவீங்க. வருவாங்க போலீஸ், வரும் தூக்கிட்டு போகு, சிறையில் இருப்பாங்க, வெளியே வருவாங்க, போலீஸ் எடுத்து போராடுவாங்க, நியாயத்துக்காக போராடுவாங்க அப்படிங்கிறதுல அவங்க ஒரு 10 ஆண்டு காலம் கூடையே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. என்னுடைய துணைவியருடைய அம்மா அவங்க வந்து என் மேலேயும் நான் சார்ந்த இயக்கத்து மேலே மிகப்பெரிய மதிப்பு வச்சுருக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, தோழர்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும். தோழர்களுக்கு யாராவது தோழர்னா எனது சரியாக இருப்பாங்க, பொறுப்பாக இருப்பாங்க, என்னென்னா ஒன்றே ஒன்று வருமானம் பண்ண மாட்டாங்க, குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்க மாட்டாங்க, வருமானம் பண்ண மாட்டாங்க, குடும்பத்துக்கு பொறுப்பான்னு சொல்ல முடியாத விட வருமானம் பண்ண மாட்டாங்க ஒழியே, மற்றபடி எல்லா விஷயத்துலையும் சரியாக இருப்பாங்க, நியாயத்துக்காக நிற்பாங்க அப்படிங்கிறதுல அவங்க அந்த மாதிரி கருத்து உள்ளவங்க. அப்போ தான் வந்து இவர்களை வந்து திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு, அப்புறம் இவங்கள தான் முதல் நான் தான் கேட்குறேன், அம்மாட்ட கூட கேட்கல, இவங்கள தான் கேட்குறேன் இப்படி திருமணம் செய்துக்கலான்ட்டு. வேலை விட்டு வெளியே வந்த முன்னாடியே? அது நான் வேலை விட்டு 89 வந்துட்டேன், இது நடக்கிறது 95. அப்போது கேட்குறேன், அவங்க ஒரே வார்த்தை என்ன சொல்கிறாங்க, எங்கள் அம்மா யார் சொல்கிறாங்கன்னா, நான் எனக்கு அதில் மாறுபாடு இல்லை, அம்மா தோழர் தான் கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சரி, நானே அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறோம், திருமணம் பண்ணிக்கலான்ட்டு முடிவாயிடுது. அப்போ அவங்க +2 முடித்து ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அப்புறம் உடனே அவங்களை கூட்டிகிட்டு முதல்ல போன இடம் கோயம்புத்தூர் சிறைக்கு தான் போனோம். அப்போ வந்து ஒரு 6 பேர்த்து மேலே இந்த 8 கொலை வழக்கு, 4 பேர் வந்து தமிழ்நாட்டு தமிழர், 2 பேர் ஈழத்தமிழர், 6 பேர்த்து மேலே ஒரு 8 கொலை வழக்கு, தாராபுரம் திருப்பூர் பகுதியில் 8 கொலை 12 கொள்ளை செஞ்சதாக வழக்கு போட்டு சிறையில் இருந்தாங்க.
அவர்களை சிறைக்குள்ள நாங்கள் போகும்பொழுது அவர்களை பார்த்துட்டு உங்கள் வழக்கு நடத்துகிறதுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துக்கன்னு சொல்லி வெளியே வந்து திருப்பூர் சதி வழக்கு முறியடிப்பு குழுனு ஒரு குழு ஒன்று எல்லா அமைப்பையும் இணைச்சி வழக்கறிஞர் பாப்பா அம்மா வந்து அந்த வழக்கு நடத்தினார். அப்படி முழுக்க உதவி பண்ணிட்டு இருந்தால் அவங்க உள்ளே இருந்தாங்க. அவர்களை பார்க்குறத என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவர்களை பார்த்துட்டு காமிச்சிட்டு, இதுதான் எனக்கு நிரந்தரமான இல்லை நமக்கு நிரந்தரமான இடம், இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குவேன், நான் கைதானாலும் ஆக்கிவேன் குடும்பத்தை பார்க்கணும்னாலும் நான் பார்த்துக்குவேன்ட்டு அவங்க தெரிவித்தாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க வந்து கூட்டுறவு பயிற்சி முடித்தாங்க. அவங்க வந்து சொந்தமாகவே வந்து என்ன கேட்டிங்கன்னா நல்லா பாப்பணப்பாங்க, அவங்க மாமா வந்து தறிப்பட்டு வச்சுருந்தார், பாவு நல்லா பணப்பாங்க, அதில் குடும்பத்தை நடத்திடுவாங்க. நாம் இல்லைனாலும் குடும்பத்துக்கு எப்போ சிக்கன் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கான தற்சார்பு உள்ளவங்க, யாரையும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை இல்லை. குடும்ப வருமானத்தை எல்லாம் அவங்க தான் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், குடும்ப வருமானம் ஒன்றும் இல்லை, எனக்கும் பாதி செலவாக. அப்புறம் நாங்கள் வந்து 98 திருமணத்துக்கு பின்னாடி ஒரு அச்சகம் ஒன்று தொடங்கினோம், அச்சகத்தை முழுக்க அப்புறம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அச்சகம் தொடங்கும் பொழுது நாங்கள் மெஷினரியில் ஒரு 2-3 பக்கம் நிறுவனம் தொடங்கி மெஷினரியெலாம் போட்டிருந்தோம். 2000 முழு நேரமாக நான் வரதுன்னு முடிவு பண்ணும் பொழுது அது அச்சகம் இருந்தாவே எப்பவும் தொல்லை, போலீஸ்கார எளிமையாக வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறதுனால மெஷினரியெல்லாம் விற்றுட்டோம். அவங்க ஒரு டிடிபி மட்டும் வச்சு நடத்திக்கிற அளவுக்கான வகையில் பண்ணிக்கிட்டு அது தொடங்கும் பொழுதே வருமானத்தில் 1/3 பகுதியை பொது வேலை கொடுக்கறது அப்படிங்கிற வழிவகையில் இன்றைக்கி வரைக்கும் அப்படி குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. 2000 முன்னாடி குடும்பத்தோடு நான் இல்லை, முழுக்க அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, வாய்ப்பு இருக்கிற நேரம் போயிட்டு வருவோம் அப்படித்தான். சரி, பெரிய மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, எனக்கு எங்கெங்கெல்லாம் நெருக்கடி வருதோ அப்போ பூரா அவங்களுக்கு அங்கே நெருக்கடி வரும். எங்கள் வீட்டில் கல் எடுத்து அடிச்சிருக்காங்க பல தடவை, கொலை மிரட்டல், அச்சுறுத்தல், இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. எல்லாத்தையுமே உறுதியோடு இப்போ நான் இவ்வளோ சக்தியோடு இயங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய துணை வந்து அவர்களுடைய பலங்கிறது ஒன்று. இதுவரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பு கூட வந்ததில்லை. திருமணமாகி கிட்டத்தட்ட 96 திருமணம் பண்ண இன்றைக்கி 23 வருஷம் ஆச்சு. இந்த பொது வேலைகளுக்கு போகிறது நிலையோ மற்றதுலையோ எந்த சில சில சின்ன வருத்தங்கள் இருக்கலாம். இருந்தாருன்னா வேலையில் இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருப்பார், இல்லை இப்படி இருந்தால் கூட இருந்தால் தொழில் இருந்தாருன்னா பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு இருக்க முடியாது. அது சின்ன சின்ன மற்றவங்களோட ஒப்பீடு பண்ணும் பொழுது சொல்றது வரும். அது நாங்கள் திருமணமே வந்து 3 வார்த்தை தான், தனி நலனை குடும்ப நலனை உட்படுத்துவோம், குடும்ப நலனை சமுதாய நலனை உட்படுத்தி வாழ்வோம் சொல்லி இந்த ஒரு உறுதிமொழி எடுத்தால் திருமணம் பண்ணிக்கிட்டோம். Thank you.